நான் பேஜிங்கில் உள்ள ஒரு இந்திய உணவகத்தில் பாருங்க இவையெல்லாம் எந்த கடையில் உள்ள இந்திய உணவுகள். இது ஒரு சிக்கன் மாதிரி நான் நினைக்கிறேன். கீழே காய்கறிகள் மிளகாய் இருக்கு. இது சிக்கன் கோழி இறைச்சி நான் நினைக்கிறேன். அப்புறம் இது என்ன நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இது பேஜிங்கில் உள்ள பனிபூரி இல்லையா? சரிங்க. அப்புறம் பக்கத்துல இது இந்த இலவசமாக வழங்கப்பட இந்த சிப்ஸ். ஓகே, நான் அதை சிக்க போறேன். நான் சாப்பிடும் வழிமுறை சரியா? நீங்க பாருங்க, இதை எடுத்து கொஞ்சம் ரசம் உள்ளே ஊற்றி ரொம்ப பிடிப்பு. அப்புறம் இந்த மொறுமொறுப்பு மொறுமொறுப்பாக இருக்கிறது நம்மள. என்னோட சிக்கன் கறி வந்திருக்கேன் பாருங்க. இது தென் இந்திய ஸ்டைல். நான் குறிப்பாக கோரிக்கை விடுத்தேன், இந்த தென் இந்தியா அந்த பாணி அந்த சுவை கொடுங்க என்று நான் கேட்டேன். எப்படி கடையின் சூழ்நிலை ரொம்ப இந்தியன் ஸ்டைல், ஆனால் வட இந்தியா ஸ்டைல் மாதிரி ரொம்ப பெருசு அல்ல. ஆனால் இன்னும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்கிறது இல்லையா? இந்த பக்கம் என்னோட அமர்க்கை. சரிங்க, இப்பொழுது என்னோட பதனம் அப்புறம் நான் முன்பு சாப்பிட்ட அந்த உணவு பனிபூரி. இப்பொழுது நேரம் கொஞ்சம் அவள் இல்லையா? நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கீங்களா? பனிபூரி சுவை நல்லா இருக்கு. இந்தியாவில் அந்த நான் சாப்பிட்ட பனிபூரி விட இந்த சாலை கையந்தி உணவின் சுவை விட மேலும் மேலும் சுவையாக இருக்கிறது. சிக்கன் கறி, இது தந்தூரி சிக்கன் தான் நினைக்கிறேன். ஓகே, மசாலா சி நம்பர்களே, சுடு சுடு சுடு, ரொம்ப சுடு. பெய்ஜிங்கில் இத்தகைய இந்த உணவு இந்த இந்திய உணவகம் அதிகம் சொல்ல முடியல. ஆனால் ஒவ்வொரு இந்த கடையில் இந்த உணவுகளின் சுவை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கிறது. இப்பொழுது என்னோட இந்த காலம் சூப் ருசிக்க போகிறேன். காய்கறி பொரியல் பாருங்க, காய்கறி பொரியல் பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப சாப்பிட ஆசை தோணுச்சு இல்லையா? ஓகே சுபா. ஓகே, இப்பொழுது இந்த முதலில் நான் இந்த சிக்கன் கறி சாப்பிட போகிறேன். ஓகே, என்னோட நாம் கொஞ்சம் ஸ்மோ பேஸ் என்னோட சத்தம் கேட்குதா? வணக்கம், மதியா வணக்கம். சீனாவின் நேரம் இப்பொழுது சுமார் 1 மணிக்கு. அதனால மதிய உணவு சாப்பிட்டு கேட்டிருக்கேன். சிக்கன் கறி ரொம்ப ருசியாக இருக்குது. காரம் ஸ்பைசி ரொம்ப காரம் நம்மளுக்குல. இங்கேயும் தமிழ்நாடு போன்று ஒரு காரமான சிக்கன் கறி சாப்பிடுவது நான் நினைக்கல. ரொம்ப காரம் ஆனால் பிடிச்சிருக்கு. சிசு வேணும் பனிபூரி. இன்னொரு பனிபூரி ட்ரை பண்ண போறேன். உருளை கிழங்கு மற்றும் இந்த வெங்காயம் பூண்டு
மற்றும் அந்த குண்டாம் மின்ட் புதினா இல்லை சுவை அதிகமாக அதிகமாக இருக்கிறது ரொம்ப சுவை. ஓகே, தொடர்ந்து இந்த சிக்கன் தந்தூரி சிக்கன் என்னோட பிளேட் எங்கே இருக்கு? இது இதில் இந்த பூண்டு மசாலா சேர்க்கப்படுகிறது. பத்து ரொம்ப நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். இந்த இந்த உணவு சாப்பிடுவது சுமார் நூற்று நூ ஆயிரம் ஆயிரத்து முந்நூறு ரூபாய் இந்த உணவு எல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நான் தொடர்ந்து சாப்பிட போறேன். விரும்பினால் தொடர்ந்து நம்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நம்பர்களே, வணக்கம்.